வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷாலினி பேசுறேன். இன்னைக்கு ஒரு ஹாப்பியா ஒரு வாரத்தை முடிக்கிறதுன்னு சொல்றது இதுதான். கடவுளுக்கு நான் பல கோடி நன்றிகளை சொல்லிக்கிறேன். இந்த பிரெக்னன்சி ஃபர்ஸ்ட் யூஸ்வலா பிரெக்னன்சி எடி சைக்கிள் வரவே மாட்டாங்க, ஆனா காரக்குடியிலே இருக்கிறதுனால இவங்க வந்துட்டு அது எப்படி ஆஷாமா பார்க்காம போகுதுன்னு எனக்கு பாசமா இருக்காங்க. அதனால அவங்க கை மட்டும் நாங்க வச்சு இந்த காலை காமிச்சிருந்தீங்க. பிரெக்னன்சி ஃபர்ஸ்ட் 5 வருஷம் குழந்தைல இவங்களுக்கு வந்துட்டு 37 இயர்ஸ் இருக்காங்க. மேரிஜின் 6 இயர்ஸ், அதாவது 5 இயர்ஸ் கம்ப்ளீட்டா 6th இயர். இந்த ரெண்டு கோடு வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து என்ன வந்து லிட்டரலா பாராட்டிட்டாரு. என்னன்னா திரும்பி திரும்பி அவர் சொல்றது ஒரே ஒரு சென்டென்ஸ் தான். அந்த சென்டென்ஸ் அவரே குடும்பமா பேஷண்ட் கடவுள் பிரெக்னென்ட் ஆயிட்டா பிரெக்னன்சிக்காக இது ஒட்டி போடுவாங்க. சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. ரொம்ப மிராக்கலான ஒரு விஷயம். நீங்க கொஞ்சம் பக்கத்துல உட்காந்து சத்தமா சொல்லுங்க. ரொம்ப மிராக்கலான ஒரு விஷயம். மிராக்கலான விஷயம் என்னது? அதாவது நாங்க 5 இயர்ஸ் போராடி 5 இயர்ஸ் போராடி இருக்கோம். நாங்க வந்து ஒரு 3 மாசம் தான் எடுத்தோம். ஆக்சுவலி அந்த நாங்க மந்த்லி மந்த்லி நாங்க பார்த்து எதிர்பார்த்து ரொம்ப ஏமாற்றத்தை பண்ணி இந்த 3 மாசத்துல கரெக்டா கன்சீவே ஆயிட்டோம். அவங்களுக்கு வந்து பைலேட்ரல் போத் சைடு குலாட்ரல் பிளாக் டியூபல் பிளாக் ரெண்டு சைடும் டியூப் வந்து பிளாக்கா இருந்தது. 6 வருஷத்துல அவங்க ஒரு தடவை கூட இந்த மாதிரி 2 கோடு பாக்கல. அது வந்து எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். என்னன்னா காரைக்குடியில வந்துட்டு ராகவகுமார் கிளினிக் உஷா அம்மா தான் சொல்றாங்க. அதனால டக்கு மேம்னு வரல. உஷா அம்மா வந்து எனக்காண்டி ஒரு வார்த்தை எழுதியிருக்காங்க. இங்க வீடா பேஷண்ட் வந்துட்டு ஸ்டேட்ஸ் தட் ஷி ஹேட் பைலேட்ரல் டியூபல் பிளாக் எந்த சிண்டு கண்டிருக்காங்க. Patient states that she had bilateral tubal block which was cured by Dr. Ashalin with homeopathy medicine. போட்டு குழந்தை இது வந்துட்டு வயிற்றுல தான் இருக்கு, அதாவது டியூப்ல மாசமா இருக்காங்களா, ரெண்டு பக்கம் டியூபல் பிளாக் இருந்த பேஷண்ட் டியூப்ல மாசமா இருக்காங்களா கர்ப்பப்பையில மாசமா இருக்காங்களான்னு செக் பண்ணிருக்காங்க. அதுல குழந்தை வந்து கர்ப்பப்பையில இருக்கு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ண உடனே அவங்க இங்க வந்திருக்காங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பி. என்னன்னா கடவுள் வந்து அறிவோட ஆரோக்கியத்துடன் நீண்ட ஆயுளோட உலகம் போற்றும் குழந்தைய அவங்களுக்கு ஆசீர்வதிக்கணும். இந்த 2024 நியூ இயர் ஃபர்ஸ்ட் வாரத்துல வராங்க. அடுத்த வருஷம் இந்த நாள் அவங்க கையில குழந்தை அவங்கள செல்லமா வதச்சுக்கிட்டு கொஞ்சம் விளையாடி அவங்கள சிரிப்பு காமிச்சு இந்த கண்டிப்பா அப்பா அம்மா அப்படின்னு நம்மள கூப்பிடுறது அந்த குரல் கேட்கறது எப்படி ஒரு அது வேற லெவல் ஃபீலிங். தேங்க்யூ. அவங்க ரொம்ப சாஃப்ட் இவங்க. ஆனா இவங்களுக்கு பிறக்கிற குழந்தை வந்துட்டு குணத்துல வந்து அவரை மாதிரி போல்டா இருக்கணும். ஏன்னா என்னோட அண்ணன் மாதிரி நீங்க போல்டா இருக்கணும், உங்களை மாதிரி ஸ்வீட்டா இருக்கணும். இவங்க எப்படின்னா பூ மாதிரி மல்லிகை பூ மாதிரி இருக்காங்க. இப்படி சாப்பிட்டாதான் அது வளர்ந்து வர டைம்ல அந்த உலகம் வந்து தாக்காது. அவருக்கு சூப்பர், நல்ல ஒய்ஃப், ஒரு குணவதியான ஒரு ஒய்ஃப், சூப்பர்னு சொல்லலாம். ஆனா அந்த உலகத்துக்கு வந்துட்டு இவ்வளவு ஸ்வீட்டா ஜென்டிலா இருந்தா நம்ம பூவெல்லாம் வந்துட்டு ரொம்ப கஷ்டம். அதனால நம்ம வந்துட்டு ரோஸ் மாதிரி இருக்கணும், கீழே முள்ளெல்லாம் இருக்கணும். சோ எல்லா பாடுகளையும் நான் மோஸ்ட்லி என்னோட குழந்தைங்க எப்படி இருக்கும்னா இந்த உலகத்தோட எல்லா பிரச்சனைகளையும் எதிர்கொண்டு சாதனையாளரா நிக்கிற ஒவ்வொரு குழந்தையும் உருவாக்கணும். அது அப்துல் கலாமா இருக்கணும், அது வந்துட்டு உலகம் போற்றும் பிள்ளையா இருக்கணும், அப்படி அப்படி வளரணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். தேங்க்ஸ் ஃபார் தி ஸ்வீட்ஸ். இந்த புது வருஷம் வந்து நிச்சயமா எனக்கு நீங்க ஃபர்ஸ்ட் இந்த 7 வருஷத்துல இந்த 2 கோடி பாக்குறீங்க, நீங்க எப்படி ஃபீல் பண்ணுங்க? நிச்சயமா இன்னைக்கு தான் மேடம், 6 வருஷம் இன்னைக்கு தான் பாக்குறோம். ஏன்னா நான் அவளுக்கு ரெகுலர் பீரியட், ஆனா மாசம் மாசம் அவளுக்கு பீரியட் வந்துட்டே இருக்கும். நாங்க இன்னைக்கு இந்த மாசம் வந்துருமான்னு எதிர்பார்ப்போம், வராது. அப்புறம் இடையில தான் நாங்க ஒரு 1 இயருக்கு முன்னாடி தான் நாங்க பிளாக்கே பாக்கும்போது அதுக்கப்புறம் நாங்க பண்ண முடியல. அப்புறம் டேப்லெட் எடுத்துக்கிட்டே இருக்கிறோம், ஒண்ணுமே ரிசல்ட் வரல. அதுக்கப்புறம் பிளாக்னு சொன்ன உடனே நேரடியா இங்க நேரம் வந்துட்டோம். லாஸ்ட் ஒரு 3 மந்த் தான் நாங்க டேப்லெட் எடுத்து உங்கள்கிட்ட நாங்க ஹோமியோபதி நாங்க அதை கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டே இருந்துட்டு ஏன்னா நம்ம இந்த இதுல வழியில போவோம் அப்படின்னு ஹோமியோபதி எடுத்தோம்.
அது ரிசல்ட் 3 मंथலயே ரிசல்ட் கிடைச்சது ரொம்ப பெரிய விஷயம். थैंक यू கடவுளுக்கு நன்றி. பாக்கம் போறோம் கண்டிப்பா வந்து. அதுதான் வந்து இப்ப அவர் மார்னிங்ல இருந்து இவ்வளவு வெயிட் பண்ண சொல்லிட்டு நான் ஆபீஸ் முடிச்சிட்டு வேளாங்கண்ணி போயிட்டு சாமியை பார்த்துட்டு வந்தோம் உங்களுக்கு வேளாங்கண்ணி இங்க வந்து டோக்கன் போட்டு வேளாங்கண்ணி போயிட்டு சாமி கூப்பிட்டு வந்த மேம் அதுதான் உங்க திட்டாங்களா இல்ல பாராட்டாங்களா இல்ல தெரியல எனக்கு. வேளாங்கண்ணி போயிட்டு வந்தோம் கரெக்டா டோக்கன் போட்டு கரெக்டா அவங்களை பாத்துட்டோம் நாங்க. அப்ப அவ்வளவு நேரம் இங்க வெயிட் பண்ண வச்சிருக்கேன் போலன்னா அந்த அன்புக்கும் அந்த பொறுமைக்கும் அந்த காத்திருப்புக்கும் ஆக்சுவலி 6 வருஷம் காத்திருந்தது பெரிய விஷயம் இல்ல. இந்த 3 வருஷம் வந்து என் கிளினிக்ல காத்திருந்தது கொஞ்சம் கடினமான 3 மாசம் கடினமான விஷயம் தான். ஆனா அதுக்கான ஒரு பதில் இப்படி கொடுக்கும் போது நான் உண்மையாவே கடவுளுக்கு நன்றி சொல்றேன். அண்ட் இவங்க குழந்தை நிச்சயமா உலகம் போற்றும் பிள்ளைய வந்து பல மக்களுக்கு பயன்பட வாழும் நான் வந்து பிளஸ் பண்றேன். பத்திரமா வச்சுக்கோங்க உங்க குழந்தைக்கு.